சென்னையில் இரவில் சாரல் மழை பெய்த நிலையில் அதிகாலை முதல் பல இடங்களில் கனமழை கொட்டியது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார். தேவா, சென்னையில எந்தெந்த இடங்கள்ல மழைப்பொழிவு கனமழையாக பதிவாகி இருக்கு? சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் மழை எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும்? நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க என்ன நிலை காணப்படும்? திலகவதி, புரேவி புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருந்தாலும் கூட சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு சாரல் மழையாக பெய்ய தொடங்கியது, இன்று காலை அதிகாலை முதல் கனமழையாக பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை தாம்பரம், பல்லாவரம் தொடங்கி வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் என பல்வேறு பகுதிகளில் காலை முதல் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னையின் பிரதான சாலையான ஜிஎஸ்டி சாலை. இந்த ஜிஎஸ்டி சாலையிலும் அதிகமாக காலை முதலே மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீங்களே பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதும் ஒரு கடல் அலை போல காட்சியளிக்கிறது. இங்கு வழியாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த பகுதியை கடந்து செல்வதற்காக கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இங்கு நீங்களே பார்க்கலாம், இது அதிகாலை நேரம் என்பதால் வெளியூரிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு கடும் சிரமத்துடன் தான் இந்த பகுதியை கடந்து செல்கிறார்கள். அதே போல இருசக்கர வாகன ஓட்டிகளும் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன. பல இருசக்கர வாகனங்கள் பழுதாகி தள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகமாக ஐடி நிறுவனங்கள், அதே போல சென்னையின் பிரதான சாலை இந்த ஜிஎஸ்டி சாலையில் காலையிலேயே இவ்வளவு தண்ணீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் இந்த பகுதி மக்களை கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. திலகவதி, இந்த இருக்கக்கூடிய நான்கு புற சாலைகளுமே இதே போல்தான் தண்ணீரால் சூழ்ந்திருக்கிறது. இன்னும் இந்த மழை தொடரும் பட்சத்தில் இங்கு இருக்கக்கூடிய மழை நீரானது மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. திலகவதி, தேவா, கனமழை இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதுதான் வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக. பொதுப்பணித்துறையினருக்கு இப்போ இந்த ஜிஎஸ்டி சாலையுடைய நிலை குறித்து தெரியுமா? இப்போ யாரேனும் அங்கு அதிகாரிகள் விரைந்து வந்து நடவடிக்கை எடுக்க வருகிறார்களா? திலகவதி, வழக்கமாக கனமழை பெய்யும் பொழுதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி சாலையில் இந்த பகுதியில் எப்பொழுதுமே தண்ணீர் தேங்குவது ஒரு வழக்கமான நிகழ்வாக ஆகிவிட்டது. அவ்வப்பொழுது இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டாலும் ஒரு நிரந்தர முயற்சி தேவை என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ இந்த பகுதியை கடப்பதற்கு கடும் சிரமத்திற்கு உள்ளாகதாகவே இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். அதே போல பெருவாரியான ஐடி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த பகுதி உள்ளே செல்வதற்கு கூட தங்களால் நுழைய முடியவில்லை. வாகனங்கள் பெருவாரியாக பழுதாகக்கூடிய சூழல் தான் தற்பொழுது நிலவுவதாக இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். திலகவதி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீண்டும் இங்கு வந்து இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்துவார்கள் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திலகவதி, ஜிஎஸ்டி சாலை என்பது சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிக வாகனங்கள் வரும் மிகவும் பிரதானமான ஒரு சாலை. அங்கேயே இப்போது கிட்டத்தட்ட 2 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது இப்படியே சென்றால் பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறாக இருக்கும் இன்று மதியம் வரை? குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி சாலை மட்டுமின்றி இதன் சுற்றி உள்ள சாலைகள் பல சாலைகளும் இதே போல்தான் காட்சியளிக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த சாலையை கடப்பதற்கு கடும் சிரமத்துடன் தான் இந்த பகுதியை கடந்து செல்கிறார்கள். அதே போல காலை அலுவலகம் செல்வதற்கும் இங்கே கடும் சிரமத்துடன் செல்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம், ஒரு வாகனம் பழுதாகி தள்ளி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. இதே போல காலையில் இருந்தே பல வாகனங்கள் இந்த பகுதியில் பழுதாகி நின்று விடுகிறது. தங்களால் அலுவலகம் செல்வதற்கும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகுவதாகவே இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டால் மட்டுமே இந்த பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதை இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக விடுக்கின்றனர். திலகவதி, செய்தியை பதிவு செய்திருக்கிறோம் தேவா. பொதுப்பணித்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி. ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?